வணக்கம். சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய 90% பேர் முதல்ல செய்யக்கூடிய ஒரு செயல் தங்களுடைய பிஸ்னஸை எம்எஸ்எம்இ இல்லைனா உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷனில் பதிவு பண்ணுறது. ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷனோ இல்லை உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷனோ ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இப்படி முதல்ல தங்களுடைய வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷனை பதிவு பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு சில காரணங்கள்னால அந்த பிஸ்னஸை ஆரம்பிக்காமல் விட்டுடுவாங்க, இல்லை ஆரம்பித்த பிஸ்னஸை 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணக்கூடிய நிலைமையும் சில சமயங்களில் ஏற்படலாம். அப்படி ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் காலம் கழித்து, 1 வருஷம் 2 வருஷம் கழித்து திரும்பவும் நம்ம வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு திரும்பவும் இந்த எம்எஸ்எம்இ பதிவு பண்ண வரும்பொழுது அந்த இடத்துல ஒரு ஆதார் அட்டையின் கீழே 1 எம்எஸ்எம்இ தான் பதிவு பண்ண முடியும் அப்படின்னு அந்த போர்ட்டலில் சொல்லிட்டு தங்களால் புது பிஸ்னஸை எம்எஸ்எம்இக்களை பதிவு பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அப்போ என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, இந்த எம்எஸ்எம்இயை கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நம்ம நீங்கள் ஆல்ரெடி பதிவு பண்ண ஒரு உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ண முடியுமா, இதை எப்படி கேன்சல் பண்ணுறது, இதுக்கான ப்ரொசீஜர் என்ன, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுடைய கண்டென்ட்டை ஒரு PDF டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த PDF டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே நீங்கள் வந்து உங்களுடைய இந்த PDF டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நான் அறிவழகன், நான் ஒரு பிஸ்னஸ் லாயர், என்னோட கம்பெனி பேர் இல்ல இன்டெலிஜென்ஷியா. அண்ட் இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் அத்தனை பேரும் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இல்லாமல் தன்னுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். முதல்ல எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. எம்எஸ்எம்இ இதோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், தமிழில் சொல்லணும்னா சிறு குறு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லாங்க. பொதுவாக ஒரு நாட்டுடைய வளர்ச்சி இல்லைனா ஒரு நாடு தன்னிறைவடையணும், அதாவது தன்னுடைய நாட்டுக்கு தேவையான மொத்த பொருட்களையும் தங்களுடைய நாட்டிலேயே உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறு குறு நிறுவனங்கள் தான். எந்த அளவுக்கு ஒரு நாட்டில் அதிகமான சிறு குறு நிறுவனங்கள் இருக்கோ அந்த நாடு மிக விரைவாக தன்னிறைவு பெறும். சிறு குறு நிறுவனங்கள் தான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் அப்படின்றத உணர்ந்த ஒன்றிய அரசாங்கம் இந்த சிறு குறு நிறுவனங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுக்காக எம்எஸ்எம்இக்காக ஒரு அமைச்சகத்தையே உருவாக்குறாங்க. ஸோ இந்த அமைச்சகத்துடைய முக்கியமான பணி அப்படின்றது நாட்டினுடைய சிறு குறு நிறுவனங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறது, அதாவது அவங்களுக்கு தேவையான லோன்ஸ், சப்சிடிஸ், டாக்ஸ் பெனிஃபிட்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணுறதுக்காக தான் இந்த அமைச்சகத்தை உருவாக்குறாங்க. இந்த அமைச்சகத்துடைய முக்கியமான பணிகள்லாம் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறது, அதை சிறு குறு நிறுவனங்களுக்கு கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ், இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் இந்த சிறு குறு நிறுவனங்கள் பெறணும் அப்படின்னா முதல்ல இவங்க எம்எஸ்எம்இ இல்லைனா உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற சர்டிஃபிகேட்டை வாங்கணுங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் யார் யாரெல்லாம் வச்சுட்டு இருக்காங்களோ அந்த நிறுவனங்கள் எல்லாமே இந்த அமைச்சகத்தின் மூலமா கொடுக்கக்கூடிய அனைத்து பலன்களையும் பெற முடியும். சரி, நீங்க இந்த எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷனை வாங்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறமா கொஞ்ச காலம் கழிச்சு இந்த எம்எஸ்எம்இ இல்ல உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா எப்படி, அந்த ப்ரொசீஜர் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ஆன்லைன் தான். ஸோ இந்த எம்எஸ்எம்இ இந்த உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான கவர்மெண்ட் போர்ட்டலில் முதல்ல நீங்கள் லாகின் பண்ணணும். இந்த போர்ட்டலுக்குள்ள நீங்கள் போன உடனேவே உங்களுடைய நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, அதாவது புதுசாக எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ், ஹோம் பேஜ், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அதில் ஒரு முக்கியமான ஆப்ஷன் தான் அப்டேட் ஆர் கேன்சல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனேவே அடுத்த பேஜ்க்கு போகும். அந்த பேஜில் உங்களுடைய உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லைனா உங்களுடைய எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷனுடைய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோங்க. ஸோ அந்த நம்பரை நீங்கள் என்டர் பண்ண உடனேவே உங்களுடைய மொபைலுக்கு இல்லை உங்களுடைய இமெயில் ஐடி, எதில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும் போது என்ன மொபைல் நம்பர் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை பயன்படுத்தி நீங்கள் இந்த போர்ட்டலுக்குள்ளே லாகின் பண்ணணும். ஸோ இதுதான் முதல் ஸ்டெப். நீங்க அடுத்த இரண்டாவது ஸ்டெப், இதுல லாகின் பண்ணதுக்கு அப்புறமா அங்க வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அப்டேட் பண்ணுமா இல்ல கேன்சல் பண்ணணுமா அப்படின்னு. நீங்க கேன்சல் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா கேன்சல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இந்த கேன்சல் ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க எந்த பர்பஸ்க்காக, என்ன ரீசன்க்காக நீங்க உங்களுடைய எம்எஸ்எம்இ இல்லைன்னா உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்றீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ அதுக்கான சரியான காரணத்தை நீங்க கொடுத்துட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்க வந்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிடும். அதாவது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க,
பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இந்த உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி கேன்சல் பண்ணுறது அந்த கேன்சல் பண்ணுற ப்ராசஸாக அவங்க இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்ச காலம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இந்த உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கேன்சல் ஆகிடும். இது முதல் வழி. சில சமயங்களில் நீங்கள் இந்த எம்எஸ்எம்இயை கேன்சல் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணியும் அந்த கேன்சலேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருக்காது, அதாவது வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கும், உங்களுடைய உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கேன்சல் ஆகாமலே இருக்கும், அந்த சமயத்தில் நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் நீங்கள் இந்த எம்எஸ்எம்இ ஆஃபீஸ் அப்படின்றது இருக்கும், அந்த எம்எஸ்எம்இ ஆஃபீஸை டைரெக்டாக விசிட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அலுவலகத்துடைய அதிகாரிக்கிட்ட நீங்கள் ஒரு ரெக்வசிஷன் கொடுக்கணும். அதாவது நான் வந்து இந்த பிஸ்னஸை வந்து தொடரலை, அதனால் என்னுடைய உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு ரெக்வசிஷன் லெட்டர் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதை அவங்க எடுத்து அதை பரிசீலனை பண்ணதுக்கப்புறமா அவங்க இதை மேனுவலாக கேன்சல் பண்ணுறதுக்கான ப்ராசஸையும் ஆன் பண்ணுவாங்க. ஸோ இஃப் சப்போஸ் நீங்கள் முதல் ஆப்ஷனான ஆன்லைன் ப்ராசஸ் உங்களால் பண்ண முடியல, இல்லை பண்ணி அதை வந்து கேன்சல் ஆகலை அப்படின்னா நீங்கள் எம்எஸ்எம்இ இல்லை ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயோ இல்லை எம்எஸ்எம்இ ஆஃபீஸ்லேயோ நீங்கள் போய் டேரெக்டாக நீங்கள் இதுக்கான ரெக்வஸ்ட்டையும் கொடுக்கலாம். அது மூலியமாகவும் உங்களுடைய எம்எஸ்எம்இ அப்படின்றத கேன்சல் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா நம்ம எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்னா என்ன, உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்ன, இதை எப்படி கேன்சல் பண்ணுறது, இந்த அத்தனை விஷயங்களையும் பார்த்தோம். இந்த மாதிரி பிஸ்னஸ் ரீதியான நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அறிவழகன், நான் ஒரு பிஸ்னஸ் லாயர், என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா. நன்றி, வணக்கம்.